நல்லா தெம்பா தான் இருந்தாங்க. தப்புன்னு இப்படி ஆயிடுச்சு. எங்க அம்மா யாருக்கும் தொல்லை கொடுக்காம போயிட்டாங்க என தாயை இழந்த நடிகர் வடிவேலு கண்ணீருடன் பேசும் வீடியோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. வீட்டுக்கு வந்து சவனி மாய்க்கு புறப்படலாம் டக்குன்னு சளி லென்ஸ்ல இருந்து பழிச்சு. தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகராக வலம் வருபவர் வடிவேலு. இவரது குடும்பத்தினர் மதுரை அருகே உள்ள விரகனூர் பகுதியில் வசித்து வருகின்றனர். வடிவேலுவின் தாயாரான சரோஜினிக்கு கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் 87 வயதான சரோஜினி வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தார். இவரது மரணம் வடிவேலுவின் குடும்பத்தினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து திரைத்துறையைச் சேர்ந்த பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் வடிவேலுவின் தாயார் இறப்பிற்கு தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், ஆளாக்கி அழகு பார்த்த அன்னையின் மறைவு என்பது எந்த ஒரு மகனுக்கும் ஈடு செய்ய இயலாத இழப்பாகும் என நடிகர் வடிவேலுவிற்கு ஆறுதல் கூறியுள்ளார். மேலும் திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி வடிவேலுவின் தாயார் மறைவிற்கு நேரில் வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியுள்ளார். அதுமட்டுமின்றி தாயை இழந்த வடிவேலுவின் கைகளை பிடித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் வடிவேலு சோகத்துடன் பேசும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில், சௌக்கியமா தான் இருந்தாங்க, திடீர்னு இப்படி நடந்துருச்சு. எங்க அம்மா பொங்கல் முடிகிற வரைக்கும் யாருக்கும் தொந்தரவு பண்ணல, சொந்தக்காரங்களை கூட தொந்தரவு பண்ணல. இந்த மாடு ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம்தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா யாருக்கும் தொல்லை கொடுக்காம போயிட்டாங்க என கண் கலங்கி பேசியுள்ளார். இந்த சம்பவம் திரையுலக பிரபலங்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. எல்லாம் சொந்தமாக மாடுகள்லாம் பிடிச்சிட்டு ஆடெல்லாம் பிடிச்சி வாங்க, அதுக்கப்புறம் தான் போவேன்னு எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு அந்த அம்மா யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் போயிட்டாங்க. வடிவேலுவின் தாயார் மறைந்து விட்டதாக செய்தி கேட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி உடனடியாக வடிவேலு வீட்டுக்கு விரைந்து சென்று நேரில் ஆறுதல் தெரிவித்தார். முதல்வர் சார் பேசினாங்களா சார்? முதல்வர் சார் பேசினாங்களா சார்? இப்போ முதல்வர் அவர் ஐயா அவர் அன்பில் மகேஷ், அப்புறம் பூச்சிமுருங்க, நிறைய இப்போ நிறைய ஃபோன் வந்து அடுத்தடுத்து வந்து இது பண்ணி முதல்வர் முதல்வர் என்ன அதான் தைரியம் சொன்னாங்க. அந்த மாதிரி எப்படி இருந்தால் அந்த உடம்பு தெரியல. ஹாஸ்பிட்டலில் எதுவும் இருந்தாங்களா சார் அம்மா? அப்போலாம் நல்ல திரும்ப இருந்தாங்க. நல்லா தப்பு வீட்டுக்கு வந்து சவரி மாய்க்கு புறப்பலாம் போது டக்குன்னு அந்த இது சளி லென்ஸில் இருந்தேன், டக்குன்னு பழிச்சா. அம்மா பேருங்க சார்? சரோஜினி என்ற பாப்பா.
ஒரிஜினல் பேர் சரோஜினி, சின்ன பிள்ளைங்க பாப்பா பாப்பான்னு, அதனால பாப்பான்னு கூப்பிடுறேன். நீங்கள் பொங்கலுக்கு இங்கே தானே? பொங்கலுக்கு இங்கே அதுதான் வந்தேங்க. பொங்கல் முடிகிற வரைக்கும் யாரையும் நின்றவில்லை, சொந்தக்காரங்களையும் நின்றவில்லை. எல்லாம் சொந்தமாக மாடுகள்லாம் பிடிச்சிட்டு, ஆடெல்லாம் பிடிச்சி வாங்க, அதுக்கப்புறம் தான் போகுதுன்னு எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு அந்த அம்மா யாருக்கு சொந்தமாக போயிட்டாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.